ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆர்க் பில்லிங் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். தட் வந்து ஒரு ஏஆர் காலர் அவங்களோட டார்கெட்டை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நார்மலாக வந்து நைட் ஷிஃப்டில் இருக்கவங்களுக்கு வந்து லாகின் டைம் 6:30 PM to 3:30 AM தான் இருக்கும். சில ஆஃபீஸஸில் மேபி சேஞ்ச் ஆகலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 6:30 PM 3:30 AM நமக்கு மொத்தம் 9 hours இருக்குது. 9 hours வந்து 1 hour பிரேக் போக 8 hours இருக்குது. இந்த 8 hours நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, நம்மளோட லாகின் டைம் 6:30 நம்ம வந்து ஒரு 10 minutes பிஃபோர் லாகின் பண்ணிடணும். லைக் ஒரு 6:20 நம்ம லாகின் பண்ணிடணும். லாகின் பண்ணிவிட்டு இது எதுக்காக 10 minutes பிஃபோர் லாகின் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர் லோட் ஆக லேட் ஆகலாம், அப்படிலாம் சம்டைம்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அப்டேட் ஆகும், சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இதனால் டைம் வேஸ்ட் ஆகும். அப்புறம் வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் பஞ்சின் பண்ணணும், ஸோ அதுக்கும் டைம் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு 10 minutes பிஃபோரே நம்ம லாகின் பண்ணுறோம். இது நம்ம வந்து 0.1. 0.2, உங்களுடைய ஒர்க் ஃபைல் எடுத்துக்கோங்க. ஒர்க் ஃபைல் எடுத்துகிட்டு என்னென்ன இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபில்டர் போட்டு ஒரு கிளான்ஸ் பாருங்கள். என்னென்ன இன்சூரன்ஸ் அதிகமாக இருக்குது, எது எது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். 0.3, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 minutes 6:30 to 7:00 வரைக்கும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ண போகிறீங்க. சாஃப்ட்வேரில் அந்த சாஃப்ட்வேரில் போய் ரிவ்யூ பண்ண போகிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம கால் பிளேஸ் பண்ணி தான் ஆகணுமா, இல்லை செல்ஃப்லேயே முடிச்சிடலாமா, செல்ஃப் ரிசால்வபிள் அக்கௌண்ட்ஸான்னு சொல்லி பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணுங்கள். கால் பிளேஸ் பண்ண வேண்டிய அக்கௌண்ட்ஸாக இருந்தால் ஒரு காலமில் கால் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. செல்ஃப் ரிசால்வபிள் அக்கௌண்ட்ஸ்னால் செல்ஃப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. 0.4, இப்போது காலிங் அக்கௌண்ட்ஸ் மட்டும் ஷார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் கால் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி சும்மா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் ஏதாவது பல்க் பேஷண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்படி பல்க் பேஷண்ட் அக்கௌண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பல்க் பேஷண்ட்னா என்னென்னா, இப்போ ஒரே பேஷண்ட்க்கு வந்து ஒரு 5-6 டேட் ஆஃப் சர்வீஸ் இருக்கும். ஸோ அதை தான் பல்க் பேஷண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் இருந்தால் அதை ஃபர்ஸ்ட் கால் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அண்ட் வந்து நீங்கள் கால் பண்ணும்போது நீங்கள் கால் பண்ணி இன்சூரன்ஸ் ரெப் கிட்ட பேசுவீங்க, அவங்க டேட்டாஸ்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் ஆன் கால்லேயே உங்களால் டாக்குமெண்ட் ஃபுல்லாக பண்ண முடியும்னா வெல் அண்ட் குட், அப்படி பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா பக்கத்தில் ஒரு காலமில் ஜஸ்ட் அவங்க சொல்கிறதுலாம் ஹிண்ட்டு டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க. இஎஃப்டி நம்பர் சொன்னால் இஎஃப்டி நம்பர், பல்க் இஎஃப்டினா பல்க் இஎஃப்டி அமௌண்ட், கிளைம் நம்பர், அப்புறம் அந்த மாதிரி உங்களுக்கு எது புரியுமோ அந்த மாதிரி ஹிண்ட்டாக நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து நீங்கள் 7:00 9:30 கால் பண்ணுறது தான் காலிங். அப்போ தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும், இன்சூரன்ஸ் ரெப்பை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். சில இன்சூரன்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்னா, ஹியூமானா, யுஎச்சி, ஒர்க்கர்ஸ் காம்பன்சேஷன், மெடிக்கேர்லாம் வந்து நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் ரீச் பண்ணலாம். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. சில இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா பிசிபிஎஸில் வந்து இலினாய் அந்த மாதிரி ஒரு சில இன்சூரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆக ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு 9:30 10:00 மேலே கால் பண்ணிங்கன்னா ஹோல் டைமே 40 minutes போகும். அந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக 7:00 7:30 நீங்கள் கால் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு ரீச் பண்ணிடலாம். நீங்கள் வந்து லாங் ஹோல்டை தவிர்க்கலாம். அண்ட் வந்து பிசிபிஎஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சில இன்சூரன்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் ஒர்க் பண்ணுற இன்சூரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால் பிளேஸ் பண்ணிக்கோங்க. கால் பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டின்னரை முடிச்சுட்டு வந்துடுங்க. 0.5, நீங்கள் டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம காலில் வாங்கி வச்சிருந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம நோட்ஸாக டிராஃப்ட் பண்ணி சாஃப்ட்வேரில் போஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 hour கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேலன்ஸ் ஏதாவது இன்னும் காலிங் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் காலிங் அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னா அதை இப்போ கால் பிளேஸ் பண்ணிவிடுங்க. லைக் சீக்கிரமாக ரீச் ஆகக்கூடிய இன்சூரன்ஸ், ஸோ அதை கால் பிளேஸ் பண்ணிவிட்டு அதையுமே அந்த மாதிரி நோட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது ஹிண்ட் மாதிரி வாங்கி வச்சு அதையுமே டீ பிரேக்குள்ளே முடிக்க பாருங்கள். அப்படி டீ பிரேக்குள்ளே முடிக்க முடிலனா இட்ஸ் ஓகே, டீ பிரேக்குள்ளே காலிங் அக்கௌண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி டீ பிரேக் எடுத்துகிட்டு வந்துடுங்க. 0.6, இப்போ டீ பிரேக் எடுத்துகிட்டு வந்த பிறகு உங்களுக்கு இப்போ நோட்ஸ் போஸ்ட் பண்ண வேண்டிய அக்கௌண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நோட்ஸை வந்து போஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம காலில் வாங்கின டீட்டெயில்ஸ்லாம் வந்து நோட்ஸாக டிராஃப்ட் பண்ணி நோட்ஸ் வந்து சாஃப்ட்வேரில் போஸ்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் வந்து இதெல்லாம் நீங்கள் 1:00 உள்ளே முடிச்சிட பாருங்கள். 0.7,
ஒன் ஓ கிளாக் மேலே உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூ அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரிவ்யூ அக்கௌண்ட்ஸ்க்கெலாம் வந்து நோட்ஸ் டிராஃப் அந்த அக்கௌண்ட்ஸை ரிவ்யூ பண்ணி அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுத்து நோட்ஸ் டிராஃப் பண்ணி சாஃப்ட்வேரில் போஸ்ட் பண்ணணும். இது வந்து 1 o'clock 3 o'clock நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். பாயிண்ட் நம்பர் 8, 3 o'clock உங்களோட ஒர்க்கெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். 3 o'clock to 3:15 வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆடிட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒர்க் பண்ண அக்கௌண்ட்ஸை நீங்களே ஆடிட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இந்த மாதிரி நம்ம செல்ஃப் ஆடிட் பண்ணுறதுனால நம்ம வந்து நிறைய எரர்ஸ் ஏதாவது நம்ம எரர்ஸ் பண்ணியிருந்தோன்னா அதை வந்து இப்போவே நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு குவாலிட்டி சைட்க்கு போயிட்டு அவங்க எரர் போட்டு நமக்கு இந்த குவாலிட்டி பர்சன்டேஜ் குறையிறதை விட நம்மளே இந்த ஒரு 15 minutes எடுத்து நம்மளே செல்ஃப் ஆடிட் பண்ணி அந்த எரர்ஸ் எல்லாம் எராடிகேட் பண்ணலாம். அவ்வளோதான், 3:15 உங்கள் ஒர்க்கெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா 3:15 மேலே நீங்கள் வந்து உங்களோட ப்ரொடக்ஷன் ஃபைல் மெயில் அனுப்புகிறதோ அதுலலாம் உங்கள் சாஃப்ட்வேர் லாக் அவுட் பண்ணுறது, ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 3:30 நீங்கள் லாக் ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்கள் டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொன்னது எப்படின்னா ரிவ்யூ அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் காலிங் அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம், ஸோ இதுக்கு ரிலேட்டடாக தான் நான் வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொன்னேன். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே காலிங் அக்கௌண்ட்ஸ் கிடைக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் ஃபுல்லாகவே ரிவ்யூ அக்கௌண்ட்ஸ் கிடைக்கலாம். ஸோ அப்படி கிடைச்சா லக்கு. அண்ட் வந்து இல்லைன்னா நீங்கள் இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 o'clock நம்ம கால் பிளேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இன்சூரன்ஸ்க்கு, 7 to 8 ஒரு 4 accounts கம்ப்ளீட் பண்ணணும், 8 to 9 ஒரு 5 accounts கம்ப்ளீட் பண்ணணும். ஒவ்வொரு அவருக்கும் நான் இவ்வளோ இவ்வளோ டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கே நீங்களே டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் கூட நீங்கள் சீக்கிரமாக உங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு நாள் வந்து செம்ம ஈஸி அக்கௌண்ட்ஸ் கிடைக்குது, பல்க் பேஷண்ட், சேம் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களால் அன்றைக்கி மோர் தென் டார்கெட், லைக் டார்கெட் 30 உங்களால் அன்றைக்கி 40-50 கூட பண்ண முடியும்னா ப்ளீஸ் அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமோ பண்ணிவிடுங்க. பிகாஸ் இது எதனால் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டஃப்பான இன்சூரன்ஸ் கூட கிடைக்கலாம். லைக் மேபி ஓவரால் கால் டிரான்ஸ்ஃபர் ஆகும், 2-3 டிபார்ட்மெண்ட் கால் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ வந்து சம்டைம்ஸ் நம்மளால் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது. லைக் வந்து டார்கெட் 30 நம்மளால் ஒரு 25 அந்த மாதிரி தான் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் முன்னாடியே எக்ஸஸாக நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து இது காம்பன்சேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பேக்லாக்ஸ் இருக்கிறத நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ உங்களால் எப்போ மேக்ஸிமம் டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ண முடியுதோ அதை பண்ணிவிடுங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் நம்மளால் கம்மியாக டார்கெட் பண்ணும்போது இது அதோட மேட்ச் ஆகிடும், காம்பன்சேட் ஆகிடும். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. அண்ட் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.